உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள். 365. இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். இந்த ஸ்கிரீனில் வந்து இது வந்து ஒரு 15-20 செகண்டுகள் இருக்கும். அந்த மூன்று கட்டத்தையும் தொடுங்கள். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு. என்ன வியாதியாக இருந்தாலும் சார், கேன்சராக இருக்கலாம், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை, இந்த பேஜை திறந்து அவங்க தலை மேலே 3 நேரம் வைங்க. தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல் வந்து அவர்களை சுகமாக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். பேதுருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, அதை அப்படியே பயன்படுத்துங்க. இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதை போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன எவ்வளவேனும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தினாலே நம்மால் கலிகூற முடியும். நாம் கலிகூறுகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தடையாயிருந்த நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், வியாகுலங்கள், வியாதிகள், வறுமைகள், விபத்துக்கள், வியர்வை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமர்ந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே 131வது சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நானும் உங்களோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு மாணவனாக உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். எல்லா மகிமையும் அவருக்கே உரித்தாவதாக. விசுவாச விதையை மட்டும் விதையுங்கள். ஸோ ஒன்லி த சீட் ஆஃப் ஃபெய்த். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாச விதையை மாத்திரம் விதைக்கிற நபர்களாக இருப்போம் என்று சொன்னால் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நமக்கு சொந்தமாகிவிடும். அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வெற்றி தோல்வி பிரியமானவர்களே எதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இந்த காரியத்திலே நாம் சீரியஸாக இருப்போம். சரிங்களா? உங்களுடைய வெற்றி அல்லது தோல்வி அல்லது வியாதி அல்லது நன்மைகள், தீமைகள், தோல்விகள் எல்லாமே எதிலே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே அடங்கி இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எந்த விதமான சூழ்நிலைகளும் நமக்கு குறைவையோ வியாகுலத்தையோ வியர்வையோ தோல்வியையோ குழந்தை இல்லாமையோ குடும்ப பிரிவினையோ கொண்டு வரவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் அதைத்தான் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் சரி செய்ய போகிறார். அந்த எண்ணங்களை வேதத்தின் அடிப்படையிலே, வேத வசனங்களுக்கு அடிப்படையிலே நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே விசுவாச விதைகளை மாத்திரம் நீங்கள் விதையுங்கள். அப்படி என்றால் என்னையா? நான் மிக எளிமையாக சொல்லித் தருகிறேன். உங்களில் பல இந்த வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற 25 செய்திகள், 55 அல்லது 50 செய்திகளை கேட்டவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல கனிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அவைகளை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அந்த நன்மைகள் ஒரு ஊற்றாக வருது. பாருங்களேன், நேற்று தினத்திலே ஒரு சகோதரி, 70 வயது உள்ள ஒரு சகோதரி என்னை அழைத்தார்கள். சொன்னார்கள், ஐயா உங்களுடைய செய்தியை கேட்ட நாளிலிருந்து எனக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துவிட்டது என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக டெய்லி ஒன்று தான் கேட்குறீங்க,
நான் ஒரு 100 செய்திகள் அடங்கிய பிளேலிஸ்ட் ஒன்று உங்களுக்கு இலவசமாக அனுப்பட்டுமா என்று கேட்டேன். ஐயா கண்டிப்பாக அனுப்புங்க, நான் தினந்தோறும் 4 அல்லது 5 செய்திகளை கேட்பேன். நிச்சயமாகவே நீங்கள் சொல்லுகிறபடி நான் மரித்தோரை உயிரோடு எழுப்புவேன் என்கிற ஒரு விசுவாசத்தை அவருடைய எண்ணத்திலே ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அதற்கு காரணம் பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அவருடைய வார்த்தையில தான் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நான் பேசுகிறதுனாலே அல்லது அந்த விசுவாசமாகிய வார்த்தையை நான் விதைக்கிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு தேவன் காரணர் அல்ல, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நான் இவ்வளவு பாவத்தை செய்துட்டேன், இந்த முன்னால் பெரிய பெரிய பாவம் செய்தேன், இன்னும் எனக்கு ஒரு ஒரு பூரணமான ஒரு விடுதலை இல்லை, ஆகையினாலே எனக்கு தேவன் தோல்வியை தான் தருவார் அல்லது என்னை திருத்துவதற்கு தேவன் வியாதியை தருவார் என்கிற பொய்யை நம்பி நடுத்தருவில் நிற்கிற மகனை இன்றைக்கு நீ மனம் திரும்பு. உன்னுடைய தோல்விக்கோ வியாதிக்கோ வியாகுலத்திற்கோ குடும்ப பிரச்சனைக்கோ தேவன் காரணர் அல்ல, பிசாசும் காரணர் அல்ல. ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, இந்த கொரோனா லாக்டவுனு காரணம் அல்ல, இந்திய பொருளாதாரம் அதற்கு காரணமே அல்ல, நீங்கள் தான் காரணம். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற செய்திகளிலே நீங்கள் ஒருவேளை பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும், மற்றபடி புரியாது. பிரியமானவர்களே பாருங்கள், இதைத்தான் அங்கே ஞானியாகிய சாலமன் எப்படி எழுகிறார் பாருங்கள். அங்கே நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது அப்ளிகேஷன் லெவலில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லா காவலோடும் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறீங்க பாருங்கள், அதே போல் உங்களுடைய மணி பர்ஸை பாதுகாக்கிறீங்களே அதே போல் உங்களுடைய இருதயத்தில் களை விதைக்கப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மகனே மகளே உனக்குரியது. ஞானி அழகாக எழுதுகிறார், எப்பா எல்லாவற்றையும் நீ பாதுகாக்கிறது போல், உன்னுடைய நகைகளை பாதுகாக்கிறது போல உன் இருதயத்தை காத்துக்கொள், இல்லைன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று வராது, அழிவின் ஊற்று தான் வரும். இதுதான் இன்றைக்கு more than 90% கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் நடக்குது. அந்த ஜீவ ஊற்று ஊறுகிற அந்த உங்களுடைய இருதயத்திற்குள்ள நீங்கள் களைகளை விதைக்கிறீர்கள், அவிசுவாசத்தை விதைக்கிறீர்கள் அல்லது அவநம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரசங்கங்களை கேட்குறீங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பாருங்க, பிரச்சனைகளுக்கு பிரியமானவர்களே நீங்கள் தான் காரணம். ஏனென்றால் நன்மை தீமை இன்னதென்று உங்களுக்கு தெரியல. இந்த செய்தியை நான் 1 வருஷம் கேட்கிறதுனால நான் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைக்குள்ளே போகிறேன் என்று சொல்லி அநேகர் என்னிடத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. பிரதர், உங்கள் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக எங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள 1008 பிரச்சனை, பையன் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணுறான், அங்கே எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சண்டை போடுவாங்க இத்தனை வருஷம், ஆனால் இப்போ அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை வந்திருக்குது. காரணம் அங்கே விசுவாச விதையை மாத்திரமே நாங்கள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே விதைக்கிறோம். அது ஜீவ ஊற்று வருதா மரண ஊற்று வருதா? மரண ஊற்று என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிதாபமான நிலை காணப்படுகிறதா? என்னாலும் தரித்திரமா, எல்லாரும் என்னாலும் வியாதியா, கல்யாணம் ஆகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஓ இன்னும் குழந்தை இல்லையா, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையா, எல்லாமே பிரச்சனை எங்கன்னா அந்த ஜீவன் ஊற வேண்டிய உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கசப்பையும் அவநம்பிக்கையையும் அவிசுவாசத்தையும் குற்ற உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் விதைக்கிறதுக்கு கதவை திறந்து வச்சிங்க. திருட வந்து விதைச்சிட்டான், உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடி விட்டான். பிரியமானவர்களே அது என்ன சொல்றார் பாருங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் விசுவாச விதையை மாத்திர விதைப்பீர்கள் என்றால் உங்களை உங்களுக்கு ஒரு நல்ல ஜீவனை தருகிற ஊற்று அதிலிருந்து புறப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள கண்களை தந்தருவாராக. ஹாலேலூயா. நீங்கள் கசப்பான
அல்லது தோல்வி எண்ணங்களை நிரப்புகிற வார்த்தையை நிரப்புவீர்கள் என்றால் அந்த ஊற்று கசப்பான வாழ்க்கையை தரும். விசுவாச நீர் மாத்திரம் நீங்கள் ஊற்றுவீர்கள் என்றால் அங்கே ஒரு ஒரு உயிர்மீச்சு உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், குதூகலம் உண்டாகும், கொண்டாட்டம் உண்டாகும். பிரியமானவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாழ்க்கைதான். பாருங்கள், நீங்கள் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க பாருங்க, அப்போ எவ்வளவு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல, இனிஷியல் இன்ட்ரெஸ்ட், ரட்சிக்கப்பட்ட புதுதிலே இருந்த அதே ஒரு பரவசம், அதே சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வாழப்போகிறோமே, அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட், அந்த பரவசம், அந்த சந்தோஷம், அந்த குதூகலம், அந்த கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருந்தால் நீங்கள் சரியான செய்தியை கேட்கிறீர்கள். அது ஒன்றுமில்லாமல் போயிட்டுன்னா நீங்கள் எதற்கு கதவை திறந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கையும் விதைக்கக்கூடிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க. இந்த நாளில் மனம் திரும்புங்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. நீங்கள் எவ்வளவு அழுது புறவுண்டாலும் சரி, எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி பார்த்துட்டீங்க, ஏதாவது நன்மை வருதா? ஏன்னா பிரச்சனை அந்த ஜபத்தில் இல்லை, நீங்கள் தவறான விதைகளை உள்ளே ஏற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். மத்தேயு அதில் அங்கே ஞானியாகிய சாலமோன் சொன்னதை பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி மத்தேயு 12:33 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதான, சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு எல்லாம் இருந்தால் அந்த மரம் நல்ல மரம். என்னாலும் கண்ணீர், கவலை, குடி பிரச்சனை, குடும்ப பிரிவினைகள் இதெல்லாம் இருந்தால் அந்த மரத்தில் நீங்கள் தவறான ஊற்று ஊறி வருகிறது. காரணம், தவறானவைகளை நீங்கள் உள்ள பூமியில் உரமாக போடுகிறீர்கள். உங்களுடைய இருதயத்தில், அந்த இருதயமாகிய நிலத்தில் பிரியமானவர்களே என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? வெற்றியின் எண்ணங்கள் ஓடுகிறதா அல்லது தோல்வியின் எண்ணங்கள் ஓடுகிறதா? சாராளுக்கும் கர்ப்பம் செத்து போச்சு, கர்ப்பம் போய் செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு அவருடைய சரீரமே செத்து போச்சு. தேர் இஸ் நோ சான்ஸ் டு கிவ் பர்த் டு எ பேபி. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சரீரம் அல்லது சூழ்நிலைகள் அங்கே இல்லவே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் அவன் எதை நம்பினா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்கதை நம்பி அதையே நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, எனக்கு கண்டிப்பாக நடக்கும். ஹாலேலூயா. வேதத்தில் எழுதியிருக்குது, என் வாழ்க்கை நன்றாகத்தான் அமையும் என்கிற எண்ணம் உங்களுக்கு நிறைவாக இருக்கா? அல்லது சூழ்நிலைகளை பார்த்து தவறான பிரசங்கங்களை கேட்டு சோர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறா? பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நன்றாக இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். விசுவாச விதையை மாத்திர விதையுங்க. இப்பொழுது காணுகிற எந்த பிரச்சனையையும் இந்த ஜூலை மாத துவக்கத்திலே நான் சொல்லுகிறேன். கடந்த ஆண்டில் 6 மாதங்கள் முடிந்து விட்டன. இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 2021 ஆண்டிலே ஜூலை மாதம் முதல் தேதியிலே நான் சொல்லுகிறேன், இதுவரை கண்ட எந்த பிரச்சனையும் உங்களை தொடர போறதே இல்லை. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன். வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையக்கூடாது. உடனே பிசாசு ஒரு வார்த்தையை சொல்வான், நீ தான் கடவுளை சரியாக தேடலையே. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தேடினது போதும். சத்தியத்தை சரியாக அறியுங்கள், அதுதான் தேவனை தேடுவது. தேவனை தேடுவது என்றால் என்ன? சத்தியத்தை சரியாக அறிவது தாங்க தேவனை தேடுகிறது. அப்போது நீங்கள் இந்த நாட்களில் சரியான சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற
ஒரு தீமையும் உங்களை தொடரவே முடியாது என்று சொல்லி இந்த 2021 ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதியிலே ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, அண்ணன் உங்களைப் போல என்னாலே விசுவாசிக்க முடியவில்லை. என்ன நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அதுவே பொய். நீங்கள் எப்படி மறுபடி பிறப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டதோ அதே விசுவாசம் இஸ் மோர் தென் எனஃப். த சேம் ஃபெய்த் இஸ் மோர் தென் எனஃப் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் ஆஃப்டர் மிராக்கிள்ஸ் பை த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்வது ஒரு அற்புத வாழ்க்கை வாழுவதற்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற விசுவாசம் போதும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 17:5-6 வசனங்கள். த புக் ஆஃப் லூக் சாப்டர் 17:5-6. அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதாவது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசம் பிரச்சனை அல்ல. உனக்கு போதுமான விசுவாசம் இருக்கு, ஆனால் அந்த விசுவாசம் ஜீவ ஊற்றாக எழும்ப முடியாதபடி நீ அவிசுவாசத்திலே வாழுகிறாய். அவிசுவாசமான செய்திகளையே தொலைக்காட்சியில் கேட்கிறா. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போறாங்கன்னு கேட்கிறா. அது உனக்கு அவிசுவாசத்தை தருகிறது. அப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேளாதே என்று சொல்லுகிறார். அது அந்த ஜீவ ஊற்றை மரண ஊற்றாக மாற்றி விடுகிறது. பாருங்க, ஒரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது இது நன்றாக புரிந்துவிடும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஒரு பெண் தனிமையா இருக்கிறாள், தவித்து கொண்டு இருக்கிறாள். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று மருத்துவரிடத்தில் கொடுத்தாலும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அந்த பெரும்பாடு நீங்கவில்லை இல்லையா. ஆனா அவள் பாருங்கள், தனக்குள்ளே அவளே விசுவாச விதையை விதைத்துக்கிட்டே இருக்கிறாள். அவள் என்ன சொன்னாள் பாருங்கள், அங்கே மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 5 அதில் அந்த சம்பவத்தை தேவனுடைய ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். மார்க் 5 அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவள் என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நல்ல செய்தியை கேள்விப்பட்டு, விசுவாச செய்திகளை தனக்குள்ளே விதைத்து, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். பலர் சொல்லுகிறாங்க, அடிக்கடி சொல்லியிருப்பா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதுப்பா நான் சுகமாயிருவேன். விசுவாச விதைகளை விதைத்து கொண்டே இருந்தாள். அதுதான் அவளுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. நான் அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹலோ, அவளை ரட்சித்தது விசுவாசம் என்று இயேசு கிறிஸ்து சர்டிஃபை பண்றார். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவிசுவாசத்தை தூண்டுகிற பிரசங்கத்தை கேட்பதை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். இன்னும் எவ்வளவு நாள் நீங்க சிரமத்தோடு வாழ போறீங்க? அநேகர் நீங்க தொடர்பு கொள்றீங்க, என்னோட தொடர்பு கொள்கிற அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. சமாதானத்தை இழந்துட்டாங்க, சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க, ஐஸ்வர்யத்தை இழந்துட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்திருக்கீங்க. பிரியமானவர்களே, அவிசுவாசமாகிய களையை நீ விதைக்கிறதுலேருந்து நீ என்னைக்கு அந்த கதவை மூடுறியோ அன்றைக்கு நீ வாழ துவங்குவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னும் நீதிமொழிகள் 4:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ப்ரோவர்ப் 4:20. ஹல்லேலூயா. அதில் பாருங்க, என் மகனே,
என் வார்த்தைகளை கவனே, அதாவது விசுவாசமுள்ள வார்த்தைகளை கவனே, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற செய்திகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். அந்த 70 வயசு சகோதரி சொல்றாங்க, ஐயா என்னுடைய வியாதியெல்லாம் போயிட்டு. நூற்றுக்கணக்கான சாட்சி. ஏனென்றால் நான் அடிக்கடி சொன்ன பாருங்க, தேங்க் காட் ஃபார் த லாக்டவுன். ஒரு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக துர்ச்செய்தியை கேட்பதிலிருந்து நம்மை பாதுகாத்த இந்த லாக்டவுனுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி, பலவிதமான பிரச்சனைகள், விடுதலை இல்லை. 25 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போய்கொண்டே இருந்திருக்காங்க. இப்போ 1.5 ஆண்டுகள் சரியான சத்தியத்தை அறிகிறார்கள். அவர்கள் தான் சொன்னாங்க, ஐ தேங்க் மை லார்ட் ஃபார் த லாக்டவுன் பீரியட். என்ன சிஸ்டர்? அந்த துர்ச்செய்தியை கேட்காததுனால எங்க வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஸ்ரீலங்காவிலிருந்து நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தங்களை எல்லாம் வாசிக்கிறாங்க, ஜெர்மனியிலிருந்து நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தங்களை எல்லாம் வாங்கி வாசிக்கிறாங்க. அந்த புஸ்தகங்கள் விசுவாச விதைகளை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கின்றன. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அங்கே 34வது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். Matthew 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஊழியர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அவங்க விஷத்தை கக்குறாங்க, அவிசுவாசத்தை விதைக்கிறார்கள், நல்மன சாட்சியை கெடுக்கிறார்கள், குற்ற உணர்வை உண்டாக்குறாங்க, மாய்மாலமான தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க, அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பேர் விரியன் பாம்பு குட்டிகளே, விஷத்தை கக்குறீர்களே, என் ஜனங்களெல்லாம் நடுத்தருவில் நிற்பதற்கு நீதானே காரணம் என்று தேவன் சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, தேவன் ஒரு காரியம் தெரியுமா? வேதத்தில் 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியையும் அவர் கண்டிக்கவே இல்லைங்க. அவர் கண்டித்ததெல்லாம் ஊழியர்களைத்தான், மதவாதிகளைத்தான் கண்டித்திருக்கிறார். இந்த நாளில் அவர்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய தைரியத்தை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. அவிசுவாச நிறைந்த பிரசங்கங்கள், சுயநீதியை பேசுகிறாங்க. நீ காலையில் 1 மணி நேரம் நேர் முழங்கால் நின்னியா? உருப்படவே மாட்டான், செக் பண்ணிப்பார். தவறான பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் நஷ்டம் நிறைந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறார்கள். விசுவாச விதையை மட்டும் விதைக்கிற பிரசங்கங்களை கேட்டுக்கிறவர்கள் வாழுகிறார்கள், சுகித்திருக்கிறார்கள், இன்னும் நீங்கள் வாழுவீர்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த விரியன் பாம்பு குட்டிகளில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை இப்பொழுது நான் தேவனுடைய நாமத்தினால கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிற தகப்பன, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும். அநேகர் கண்டுபிடித்து விட்டார்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணம், நான் தவறான ஓ விதையை என்னுடைய இருதயத்திற்குள்ள விதைத்து நான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன் என்று நினைக்கிற மகனே மகளே, இயேசுவின் நாமத்தினால ஒரு தைரியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். அப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்கு நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த 3 கட்டங்களையும் தொடுங்கள். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 முறை
மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள் உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் இப்பொழுது பாருங்கள் ஒரு கிரீன் ஸ்கிரீன் பார்க்கறீங்க இல்லையா அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே 2 கொரிந்தியர் 9:8 சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு வாசியுங்க 3 முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன் தேவர் நீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி 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 ஜாஸ் பைபிள் காலேஜ் என்ற ஒரு கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம் அது ஆன்லைன் கோர்ஸ் இப்போது இதில் முதலாவது பாடம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகமளிப்பது எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்கிற பாடத்தை முதலாவது கற்றுக் கொடுக்க போகிறோம் வியாதியஸ்தரை அற்புதமாக சுகப்படுத்தவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் முற்றிலும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இவைகளை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தந்துவிட்டார் இதை செயல்படுத்த உங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டு அறிவுகையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய 10 நாள் வகுப்பு ஒரு வகுப்பு 1 மணி நேரம் நடைபெறும் பிரியமானவர்களே இது வந்து ஒரு ஆன்லைன் பயிற்சி இதற்குரிய பயிற்சி கட்டணம் ₹700 மாத்திரமே இந்த பயிற்சி புஸ்தகம் நோட்ஸ் வந்து 250 ருபீஸ் ஸோ 950 ருபீஸ் நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம் அதன் பிறகு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படித்து முடித்த உடனே அதாவது உங்களுக்கு அதற்குரிய வீடியோவும் அனுப்பிடுவோம் 10 வீடியோவையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக அனுப்புவோம் ஒரு வீடியோ அனுப்பின உடனே நீங்கள் 1 முறையோ 2 முறையோ அதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தே தான் பதில் எழுத வேண்டும் பார்க்காமல் அல்ல பார்த்து நீங்கள் பதில் எழுதுவீர்கள் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுவோம் அப்போது நீங்கள் அந்த சத்தியத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாக அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறும் பிரியமானவர்களே மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவர்தான் சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அப்படியானால் அவர் மரித்தோரை எழுப்பினார் என்றால் நாம் அமரர் அறைகளை காலி செய்ய வேண்டும் அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார் இதில் இணையுங்கள் அற்புதம் செய்யுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் 7338827